சூறாவளி என்ன. எல்லாம் நாஸ்திக நிறைய பேசுறாங்க இல்லையா, கடவுள் எங்க இருக்காரு, எங்க இருந்தா காட்ட சொல்லு. அந்த காலத்தில் பெங்களூரில் எனக்கு 25 வயசு இருக்கும்போதெல்லாம் பெங்களூரில் ஒருத்தர் சொல்லுவாங்க, பெரிய காலேஜ் ப்ரொஃபஸராக, எங்கள் கடவுளை நேராக காட்டுறவங்களுக்கு நான் 5 கோடி பரிசு தரேன்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் போட்டி போடலாம், நல்லது தான். யார் போட்டி போடணும், கேள்வி கேட்குறதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா. நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வேதங்களை படிங்க, விவேகானந்தரத்தை படிங்க, பெரிய பெரிய ஞானிகள் எழுதுறதெல்லாம் படிங்க, எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு நாலேஜ் நல்ல அறிவுகளை புகுந்துக்கிட்டு கேதர் பண்ணிட்டு அப்புறமேலே எங்கே கடவுள் இருக்காருன்னு கேளுங்க. அப்போ தான் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறது புரியும் இல்லைங்களா. அது மாதிரி ஒருத்தர் கேட்குறாங்க, யார் மனசு வச்சு பெரிய பெரிய நல்ல நூல்களை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் இருக்கிறது உண்மையாக தெரியும். சாதாரணமாக தெரிஞ்சிடும் நம்ம கண்ணுக்கு, சாதாரணமாக எவ்வளோ கஷ்டப்படணும். ஆனால் இருந்தாலும் இந்த பக்தி மரத்துக்குள்ள அம்பா கடவுளே விநாயகான்னு நம்ம மனசார உருகணும்னா கட்டாய பிரசனம். நம்ம எல்லாரும் ஏதோ உங்கள் சின்ன பிள்ளையாருங்க உட்காந்துருக்காருன்னு யாரும் நினச்சிடாங்க.